ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தானியாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறது இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் காட்ட போகிறேன். என்னென்னா பன்னீர். இதை வந்து நம்ம வந்து கடையில் தான் மோஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவோம். இதை வந்து நம்ம எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1 லிட்டர் பால் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த கப்பில் ஒரு 6 ஸ்பூன் கிட்ட வந்து தயிர். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காயட்டும். இப்பாருங்க, ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கி வரதுக்கான ஸ்டேஜ் இருக்கும்போதே நான் தயிர் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து இந்த விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுறேன். பால் வந்து இப்போ திரிஞ்சு போயிடும். பாருங்கள், லைட்டாக தெரிஞ்சிடுச்சு. அந்த விஸ்கில் கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போ நல்லா திரியட்டும். பாருங்கள், நல்லா தெரிஞ்சிடுச்சு பால். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு துணி தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டி எது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ, காட்டன் துணி இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த துணியை வச்சு அதில் நான் ஊற்றிட்டேன். ஊற்றினா கீழே தண்ணி மட்டும் கீழே போயிடும் ஃபில்டர் ஆகி. அந்த துணியை நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி நல்லா வடியும். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நான் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணதால் அதே ஷேப்பில் வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வேணும்னா நீங்கள் சுருட்டி வைக்கும்போதே கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சுடுங்க. பட் ஆனால் இதுவும் நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பன்னீர். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது வந்து கடையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். ஏதோ அங்கே ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஏதோ ஆட் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இது வீட்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பால் தயிர்லே பண்ணும்போது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், பீட்ரூட் ரைஸும் பன்னீர் ஃப்ரையும் போட்டிருப்பேன். நல்லா இருந்தது, பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், ஹெல்த்தியான ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்றதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பேபி ரெசிபீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய குழம்பு ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.